மதியானம் வந்தது நம்ம இன்னும் பாதி ஸ்கெச்சஸ்ல தான் கொடுக்கணும்னு வச்சிருக்கோம் கொடுக்கல அதனால பாதி ஸ்கெச்சஸ் கொடுக்க வந்துடும் ஓகே ஹரிஷ் மணினா அக்கா சொல்லுமா தெரியல கண்ணுக்கு ஹரிஷ் மீனாட்சி ஹாய் அதான் சொல்லுமா ஏன்னா வெளியில் வந்து இல்லை காட்ட முடியல ஏன்னா
ஒரு இடம் ஒரு கூட கரெக்டாக வரமாட்டேங்குது. நான் லைவ்ல வந்து வரையும்போது நீங்கள் வரைய நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு கமெண்ட்ஸும் வந்து எனக்கு வந்து ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கிறதுனால தான் லைவ்ல வந்து வரைகிறேன். மேபி டெய்லி இனிமேல் வந்து நாளையிலேருந்து வந்து லைவை வந்து ஒரு லைவ் போடலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் ஏதோ யோசிச்சு வச்சுருக்கேன். பட்டு பாக்கெல்லாம் வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன்னு பார்க்குறேன். வீடியோஸுக்கும் உங்களுக்கு நீங்கள் ஆதரவுன்னு சொல்ல முடியாது, உங்களோட சப்போர்ட்ஸ் அண்ட் என்கரேஜ்மெண்ட் வார்த்தைகள் இருந்ததுன்னா நான் மேற்கொண்டு மேற்கேட்டும் முன்னேறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். நான் நீ நல்லா வரைஞ்சா நான் ஏமா என்கரேஜ் பண்ணாமல் என்ன பண்ண வரேன்னா இங்கே கேட்க வாய்ப்புகள் இருக்குது. கேட்கலாம், தாராளமாக கேட்பீங்க. ஹரிதா மீனாட்சி அம்மாவும் பேர் பேர் தப்பாக படிச்சுன்னு தப்பாக நினச்சிக்காத, ஏன்னா நான் வந்து டிராயிங்கில் கான்சன்ட்ரேஷன் பண்ணிகிட்டு இருக்கேன். டிராயிங்கில் கான்சன்ட்ரேஷன் பண்ணிகிட்டு இருக்கும்போது இருந்தாலும் அம்மோட அங்கங்கே வந்து என்ன கையில் வச்சு இது பண்ண வேண்டிய சுச்சுவேஷனுங்கிற மாதிரியே போயிடுச்சு. இதுக்கு ஒரு ஹோல்டர் வாங்கல, என்ன பண்ணாலும் இதுக்கு ஒரு ஹோல்டர் வாங்கி ஒரு கரெக்டான இடத்துல சவுண்டு கேட்காம எல்லாம் இது பண்ண முடியல. அதுக்காக தெரு தெருவாக சுற்றுற மாதிரியே வீடு வீடாக சுற்றி 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 எங்கிட்ட அமைதி இருக்கோ அங்கே போய் நான் வந்து உட்காந்து வரைஞ்சிக்கிட்டு இருக்கேன். அதான் உண்மை. ஏன்னா இது ஒரு ஜாயின்ட் ஃபேமிலி தான், நம்ம வந்து சொல்ல முடியாதுல்ல அவங்கள பேசாது இவ்வளோ பேசாதீங்க பேசாதீங்க நீ எதுவுமே சொல்ல கண்ட்ரோல் பண்ணாலும் அந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதனால் வந்து நம்ம வந்து ஒரு அமைதியான சூழலில் தேடிக்கிட்டு ஓட வேண்டியதாக இருக்குது லைவில் வரும்போது. அதாவது அதனாலவே ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் ஆகுது. லைவில் இருந்து என்னை மோட்டிவேட் பண்ணுற என் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் நன்றி 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 நன்றி. நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு சீன்ஸையுமே வந்து நான் கேப்சர் பண்ண மைண்டில் வச்சுருக்கேன். எனக்கு உங்களோட ஆதரவு, நான் வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ண போகிறேன் அதுலேயுமே வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்க. நான் வந்து என்னோடய ட்ராயிங் ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணிப்பேன். நான் வந்து இது பண்ணிப்பேன் அது பண்ணிப்பேன்லாம் சொல்ல மாட்டேன். என்னோடய ஸ்கில் வந்து இம்ப்ரூவ் ஆகிப்பேன் அவ்வளோதான். வீடியோஸும் அப்லோட் பண்ணுறேன் நாளையிலேருந்து. வீடியோஸ் பாருங்கள், முடிஞ்ச இன்னிலேருந்து அப்லோட் பண்ணுறேன், அப்படி இல்லைன்னா நாளிலேருந்து அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா? நல்லா இருக்கா? ஆ, தேங்க்யூ மதன் குமார், தேங்க்யூ. எப்படி இருக்கு? நல்லா இருக்கா முருகன்? கம்ப்ளீட் பண்ணியாச்சு பழனி முருகன். தேங்க்யூ தேங்க்யூ.
வேண்டிக்கோங்க, உங்களோட பிரார்த்தனைகள் நானும் உங்களுக்காக வேண்டிக்கிறேன், நிறைய பேருக்காகவும் வேண்டிக்கிறேன். கொஞ்ச நேரம் உங்களோட பார்வைக்காக வைக்கிறேன், ஏன்னா லைவ் அடுத்த அப்புறம்லாம் வந்து வேறு எதாவது வரல வரணுன்றத லைவில் வர்றவங்க வரலாம் தாராளமாக கொஞ்ச நேரம் பார்வைக்காக வைக்கிறேன். நான் லைவில் வந்து ட்ராயிங் வர்றது காரணமே நீங்கள் தான்மா. எல்லாருமே குழந்தை வேலு ஹாய் சொல்லுங்க அப்பா, நல்லா இருக்கு அந்த ட்ராயிங்கு. உங்களோட வார்த்தைகளும் மோட்டிவேஷன்ஸ் தான் என்னோட இதுக்கு லைவில் வந்து நான் அந்த ட்ராயிங் அதுக்கு வரைகிறதுக்கான காரணங்கள். எப்படி இருக்கு நல்லா இருக்குங்க? யா ஃபைன். நம்ம வந்து ட்ராயிங் ஸ்கில் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் லைவில் வந்து ட்ராயிங் வரைதான். இதில் வந்து இந்த ட்ராயிங்ஸ் எப்படி இருக்குது முருகன், நல்லா இருக்காரா? எப்படி இருக்காரு? இன்ஸ்டாலாம் நான் போடுறது இல்லைப்பா, இன்ஸ்டாலாம் யூஸ் பண்ணுறதில்ல. மேபி நிறைய பேர் வந்து லைவில் உள்ளவங்களோ இல்லை யூடியூப் சேனலோ இன்ஸ்டா யூஸ் வச்சுருப்பாங்க. இன்ஸ்டா யூஸ் பண்ணுறது நான் இன்ஸ்டாலாம் யூஸ் பண்ணுறதில்ல. ட்ராயிங் ரிலேட்டடாக கொஸ்டின்ஸ் எதுவும் இருக்கா? நல்லா இருக்கா? புதுசாக உள்ள ஃப்ரெண்ட்ஸ் என்ன அனைவருக்கும் வணக்கம். நான் லைவில் வந்ததுக்கு காரணம், லைவில் வந்து ட்ராயிங் வரைகிற ஃப்ரெண்ட்க்கு காரணம் எல்லாமே வந்து உங்களோட வார்த்தைகளும் உங்களோட மோட்டிவேஷன்ஸ் தான். நீங்கள் வந்து பார்க்கறதுக்காகவே நான் வந்து வரைகிறேன்னு சொன்னது என்னோடய ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணிக்க. நீங்கள் மோட்டிவேஷன் அந்த பார்க்குறீங்களா, ஒன் செகண்ட் பார்க்குறீங்க, டூ செகண்ட் பார்ப்பீங்களா, அப்படி குவைட் பண்ணிட்டு போனால் கூட அது மோட்டிவேஷனாக நான் எடுத்துக்கிட்டு நான் வரைகிறேன். அவ்வளோதான், அதை எடுத்துக்கிட்டு வரைகிறேன். அந்த எப்படி நான் வந்து பேசிக்காக வந்து ட்ராயிங் ஸ்டூடெண்ட்டு எதுவும் கிடையாது, வரையணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆர்வத்தில் உள்ளதில் தான் வரைகிறேன். பார்க்காத ஆல்ரெடி நிறைய லைவ் போட்டுருப்பேன், போய் பாருங்கள். நல்லா இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நான் அதுலேருந்து வீடியோ போட ட்ரை பண்ண வீடியோ போட போகிறேன், ஒரே ஒரு லைவ் வருவேன். முடிஞ்சா வந்து கனெக்ட் ஆகுங்க. குழந்தை வேலு எல்லா இதையும் சொல்லுன்னா ஸ்டே பேக் அண்ட் பாய். உங்கள் வந்து விடைபெறுவது உங்கள் கார்த்திகா.